சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற ஒரே படத்தின் மூலம் உலகத்தரமான இயக்குனர் அப்படிங்கிற பேரை எடுத்தவர் தான் இயக்குனர் சசிகுமார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் இயக்கிய ஈசன் படம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் ஹீரோவாக பல படங்களை பிஸியாகி பல தோல்வி படங்களை கொடுத்து இப்போது அயோத்தி அப்படிங்கிற ஒரே வெற்றி படத்தின் மூலம் அந்த சுந்தர பாண்டியன் ரேஞ்சுக்கு வந்து இப்போ வந்துட்டார். ஸோ அடுத்ததாக அவர் நடித்து ரிலீஸ் ஆக போகிற படங்களான நானா, பகைவனுக்கு அருள்வாய், நந்தன் இந்த படங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சசிகுமார் அவர்கள் சுப்பிரமணியம் வரம் மாதிரியே ஒரு அசாத்தியமான ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ இயக்குனர் அவதாரம் திரும்ப எடுக்கிறாரு. இந்த படத்தோட கதையை பாலிவுட் இயக்குனர் அனுராக் காஷியப்போட டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு காரணம் அனுராக் காஷியம் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ சுப்பிரமணியபுரம் மாதிரியே ஒரு பீரியட் ஃபிலிமாக இந்த படம் உருவாகுது. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, சுப்பிரமணியபுரம் படத்தில் எப்படி சசிகுமார் கூட ஜெய் நடித்தாரோ, ஜெய்க்கு இப்போ வரைக்கும் அந்த சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற படம் வந்து ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கோ, அப்படி ஒரு லேண்ட்மார்க்கு இன்னொரு ஹீரோக்கும் கிடைக்க போகுது. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம கேப்டன் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் தான். ஆக்சுவலி சண்முகன் பாண்டியன் இதுவரை நடித்த படங்கள் ஒரு சில படங்களாக இருந்தாலும் கூட பெருசாக சோபிக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. ஸோ இந்த படத்தில் சசிகுமார் சண்முக பாண்டியனையும் ஹீரோவாக வச்சு இயக்கப்படுறாரு. சண்முக பாண்டியன், அனுராக் காஷ்யப் ரெண்டு பேருமே இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாங்க. ஸோ நிச்சயமாக சண்முக பாண்டியனுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிரேக்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ சண்முக பாண்டியன், சசிகுமார், அனுராக் காஷ்யப் இந்த கூட்டணியை நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாதம் ஆரம்பிக்குதாங்க. கண்டிப்பாக அடுத்த வருடம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த வருடத்துலேருந்து சண்முக பாண்டியனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமும், அதே சமயத்தில் பல பெரிய பெரிய இயக்குநர்கள் தன்னுடைய படங்களை இயக்க வைக்கிறதுக்கு அவரை அணுக போகிறதாகவும் சொல்கிறாங்க. சசிகுமார் இயக்கத்தில் சண்முக பாண்டியன் இந்த படத்தை நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.